Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is April 3rd, 2023. Pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிஞ்சிருக்கிறது பார்க்கணும். டவு ஜோன்ஸ், எஸ்என்பி 500, நாஸ்டாக் எல்லாமே 1.26, 1.44, 1.74 என்ற வகையில் அழுத்தமாக அது வந்து மேலேறி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து இன்றைய காலையில் ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹாங்காங், காஸ்பி ரெண்டுமே, ஹாங்காங்கோட சந்தையும் சவுத் கொரிய சந்தையும் சற்றே இறங்குவமாக இருந்தாலும் கூட மற்ற சந்தைகள் ஜப்பானோட நிக்காய், சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை போன்ற முக்கிய ஆசிய சந்தைகள் தற்போது ஏர்முகமாக இருக்கின்றன. இதை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம சிங்கப்பூர்ல வியாபாரமாக கூடிய நம்ம நிப்டி எஜிஎக்ஸ் நிப்டி தற்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 பாயிண்ட் வந்து மார்ஜினலி கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் இது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா குளோபல் ஃபேக்டர்ஸ்ல சில முக்கியமான விஷயங்கள் தற்போது நிகழ்ந்து வருகிறது. அது நமக்கு பாதகமாக இருக்கவும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நிப்டியோட ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம், 16,750 கீழே மேலே 17,450. இப்போ அந்த 16,750 சஸ்டெயின் பண்ணி மெல்ல மெல்ல மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மேல் எல்லைக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல மிக வலிமையான தடை இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அது 17,450 என்பது வலிமையான தடை நிலையாகும். நிப்டி பேங்க் பொறுத்த மட்டும் 37,300 அது சப்போர்ட்டை எடுத்தாச்சு. அதுக்கு மேலே இப்போ அப்பர் ரேட்டு கிட்ட வந்துட்டு பார்க்குறோம். நிப்டியை விட பேங்க் நிப்டி சற்றே வலிமை காட்டி வருவதை பார்த்து வருகிறோம். இன்னும் அந்த 40,800 அப்படின்ற எல்லை உடைக்கப்பட்டால் சந்தையானது அடுத்த குறைந்தபட்சம் 1,500 புள்ளிகள் வரை கூட ஏறலாம் அப்படின்றது இன்னொரு பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 3.52, ஏறக்குறைய பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் கூடி இருக்கிறது நம்ம பார்க்குறோம், 103.01 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரண்ட் குரூட் பெரிய ஜம்ப், ஒரு 7% ஏற்றத்தை அடைந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு பேரல் $84 வந்தாச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா 79 இருந்தது. ஸோ அது வந்து ஒபேக் பிளஸ் நாடுகள் வந்து ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ணுறதாக அறிவித்திருந்தார்கள் வெள்ளிக்கிழமை. அதை ஒட்டி பிரண்ட் குரூட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருப்பதை பார்க்கிறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் அதனுடைய உச்சநிலையை தற்போது தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக பார்க்கலாம். ஆனால் புதிய உச்சம் அப்படின்றத அதனால் அதை தொடர்ந்து ஏற்படுத்த முடியவில்லை. ஆனாலும் கூட இன்னும் அந்த உச்சத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. USD/INR பெரிய மாற்றம் இல்லை, 2-3 பைசா மாற்றத்திலேயே அப்படியே வியாபாரம் ஆயிட்டிருக்கு. இப்போதைக்கு 82.17 என்ற நிலையில் இருப்பதை பார்க்கலாம். மற்றபடி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான சில டேட்டா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல பேரோல் டேட்டா வர இருக்குது, ஜாப் டேட்டா வர இருக்குது. இதெல்லாம் வந்து சந்தைக்கு மிக முக்கிய வாய்ந்த பொருளாதார புள்ளி விவரங்களாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்பிசி மீட் ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம். ரெண்டு நாள் மீட்டிங் முடிவில் வட்டி வீத உயர்வு என்பது பற்றிய அறிவிப்புகள் வரலாம். 25 பேசஸ் புள்ளிகள் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கிறது. பார்க்கலாம், சந்தைக்கு இதெல்லாம் வந்து சற்றே பாதகமான விஷயங்களாகவே பார்க்க வேண்டும். ஸோ எஃப்ஐஸ் தொடர்ந்து வாங்குறவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து இப்போ 16ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்குது. இது வந்து காலையில் சண்டேல நடக்குதுனால காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் ஒரு கிராஷ் கோர்ஸாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை வந்து லைவாக நம்ம எக்ட்ரா டிவி தமிழ் சேனலில் அனலைஸ் பண்றோம். அன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. ஷார்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கடைசியாக வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் ஃபார்மேஷன் நம்ம பார்க்குறோம். இது ஒரு ரிவர்சல், ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி 17,210 தடையாக இருந்தது இல்லையா, அது இப்போது சப்போர்ட்டாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலே 17,440 முக்கியமான தடை நிலையாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதை உடைத்தால் மேலே 17,583 என்பது அடுத்த கட்ட இலக்காக நம்ம பார்க்கலாம். இதை வந்து சார்ட் வைஸ் நம்ம கேண்டில் ஸ்டிக் சொல்லக்கூடிய தகவலாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸையும் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி தகவலை சொல்லுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.